ஒரிசால லட்சுமணானந்த சுவாமிங்கிற ஒரிசால இந்த மதமாற்றத்தை தடுத்தது மாத்திரம் இல்லை, மலைவாழ் மக்களை நல்ல பண்பாட்டுக்கு உயர்த்தி விவசாயத்தில் முதலிடம் பெற செய்து அவருடைய வாழ்க்கைக்கு நல்ல மாற்றம் கொண்டு வந்ததுக்காக அந்த லட்சுமணானந்தாங்கிற சுவாமியை குறவண்டிருக்கோம். அதனால தான் அந்த பெரிய கடவுள் இப்பவும் உயர். அதனால இந்த மதமாற்றங்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். காந்திஜி கிறிஸ்தவங்களோட வாழ முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப இருக்க காங்கிரஸ்காரன் புரியாது இருக்கலாம், கிறிஸ்தவ மதமும் ஹிந்து மதமும் கூட்டுறவு முறையில் பாரதத்தில் நன்மைக்காக பாடுபடலாமே அப்படின்னு கிறிஸ்தவ பாதிரியார் கேட்கிறார். ஒரு கத்தோலிக்க பாதிரியார் இந்த கூட்டுறவு சேவை ஏற்பட வேண்டும் என்று நான் மிகவும் விரும்புகிறேன். ஆனால் இன்றைய கிறிஸ்தவ பிரச்சாரகர்கள் ஹிந்து மதத்தை பற்றி கேவலமாக பேசி வருகிறார்கள், அருவறுப்பை உண்டாக்க முயற்சிக்கிறார்கள். கிறிஸ்து மார்க்கத்தை மற்றவர்கள் ஒப்புக்கொள்ள செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு யுத்த முறையிலேயே வரிசிக்கிறார்கள். கிறிஸ்தவம் பண்றது கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறதுன்னு நாமக்கல் கவிஞர் பாண்டாரு. அதுதான் கத்தி எடுக்காத ஒரு சுற்று ரத்தம் செஞ்சால ஒரு நாட்டை அழிக்கிற மகா பாதகர்கள் தான் பாதிகள் தான் இந்த கிறிஸ்தவ பாதகர்கள் என்று சொல்ற அளவுக்கு எனக்கு ஆத்திரம் கோபம் பொங்கிட்டு வருது. அதனால நீ மற்றவங்க மேல உன் மதத்தை துணிக்காத, அவங்க அவங்க மதத்தை இருக்கட்டும், அவங்க எவ்வளவு காட்டுகிறார் அப்படிங்கிறது பாருங்கள். கர்நாடக முதலமைச்சர் அந்த கிறிஸ்தவ பாதிரியை பார்த்து என்னப்பா நீ என்ன சொல்ல விரும்புற அப்படின்னு கேட்கறதுக்காக வீட்டுக்கு போறாரு. இந்த நாட்டில் எந்த முதலமைச்சரும் போகவே இல்லை, அப்படி பண்ணாத காரியத்தை பண்ண போறாரு. அவரை வீட்டு வாசலில் எடுத்து வச்சு கண்ணா பின்னு கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்லிக்க முடியும். ஆனால் அவர் நாகரிகம் அதனால எங்கெல்லாம் நாங்கள் மனசு புண்பட்டுருக்கு, எங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்கு அப்படின்லாம் நாடகம் ஆடிட்டு பத்திரிகையில் விளம்பரம் தேடிட்டு அப்புறம் உள்ளே போய் உட்கார வச்சு பேசணும். அவர் பெரிய மனுஷன்னால எல்லாரும் கேட்டு வந்தார். நானும் அதுதானே போடா நியாயம் காய்ச்சி கொண்டு வந்துருக்காங்க. உங்கள்கிட்ட இப்போ உங்கள்ட பேச்சு தேவையில்லை சார். அதாவது ரொம்ப ஆபத்தான ஆட்கள் இங்கே. ஒரு கிறிஸ்தவ பையன் ஆராய்ச்சி மாணவன் காந்திஜிட்ட வந்து, ஐயா உங்களுடைய புகைப்படத்தில் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க, இதை விற்று நாங்கள் சர்ச்சுக்காக பணம் சம்பாதிக்க விரும்புவோம் அப்படின்னு சொன்னான். காந்தி சொன்னார் ஒரு காலத்தையும் பண்ண மாட்டேன். அவர் கேட்டார் எங்கள் நாட்டில் கிறிஸ்தவ பாதிரியில் இருந்து ஏராளமான மதமாத்துறாங்களே இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டார். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பாதிரிமார்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக நான் ஒரு காலத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு காந்தி சொன்னார். காந்திஜி அம்பேத்கரை கடிதம் கண்டிச்சிருக்கார். இப்படி எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள்லாம் இந்த மதமாற்றம் ஆபத்துப்பா, மதமாற்றம் வேண்டாம், மதமாற்றத்துக்கு உதவி பண்ணாதே, மதமாற்றத்துக்கு துணை போகாதே, நேரடியாகவே மலைமுகமாக துணை போகாதேன்னு சொல்கிறோம். இந்த பால் தினகரன் மோர் தினகரன்லாம் இருக்கும், அந்த தினகரன் அவன் நடத்துகிற கூட்டத்துக்கு இன்னைக்கு இருக்கிற எல்லா கட்சிக்காரரும் போயிட்டுறானே, அவன் ஜபம் பண்ணி இவன் நல்லா குணமானமா, அவனே குணப்படுத்திக்க முடியல, தன்னை காப்பாற்றிக்க முடியாதவன் ஜெயம் பண்ணி தன்னை குணப்படுத்த போகிறான்னு நினைக்கக்கூடிய இந்த மூட நம்பிக்கை உள்ள அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறது, அவன் என்ன நினைக்கிறான், அங்கே போயிட்டு வந்தால் கிறிஸ்தவர்கள்லாம் தன்னை ஓட்டு போடுவாங்க, ஹிந்து ஓட்டை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது, கிறிஸ்தவ ஓட்டுனாலும் ஜெயிச்சுருந்தான்னு பார்க்கலாம். ஒரு நாளும் நடக்காது. கிறிஸ்தவ மதமாற்றங்கிறது இதுதான். நேற்று ஒரு பாதிரி கேட்டுதான், நீங்கள் கட்சி மாறுறானே அதை மாத்திரம் ஏன் கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்கிறான். கட்சி மாறினா தேசத்துக்கு விரோதமாக போகிறான், தேசத்துடைய நன்மையை விட்டு கொடுக்குறான். நானாக இருந்தேன் அவர் கேட்டுருவேன் சி மூடா வாயன்னு. ஆனால் அங்கே கேட்ட வரும்போது அரசியல்கார் பத்திரிகார் இந்த பத்திரிகார போலி மதச்சார்கள் பேசுகிறவன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நான் தூக்கி விடுறாங்க. ஆனால் நாடு முழுக்க கோபம் ஆத்திரம் இத்தனை வருஷங்களை அடக்கி வச்சிருந்த அந்த கோபம் வழிபட்டு கிறிஸ்தவ பாதைகளே கிறிஸ்தவ சாதாரண மக்கள் தான் நல்லவங்க, அவங்களுக்கு இந்த பாதைகளை தந்திரம் தெரியாது. ஒழுக்கம் கெட்டவங்க ஒன்றா நம்பர் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் ஹாஸ்டலில் படிக்கிற பெண் குழந்தைகளை
இல்லைன்னா நம்ம கையாலே நம்ம குழந்தைய கழுத்தை திருப்பி போட்டு கொலை பண்ண மாதிரி ஆயிடும்.